வணக்கம். ஜஸ்மினி ஃபுட்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் மிகவும் பிரபலமான கொட்டுமை நூடுல்ஸை பாவிச்சு சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு 350 கிராம் கொட்டுமை நூடுல்ஸ் எடுத்துக்கேன். இதை நான் ஒவ்வொரு பேக்கெட்டாக உடைச்சி ஒரு சட்டிக்க போடுவோம். ஒரு சட்டியில் 2 லிட்டர் தண்ணியை விட்டு நூடுல்ஸ் அவிக்கிறதுக்காக தண்ணியை கொதிக்க வைக்க போகிறேன். எல்லா நூடுல்ஸ் பேக்கெட்டும் உடைச்சி முடிஞ்சுது. கொதிக்கிற தண்ணிக்குள்ள கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளுவோம். உங்களுக்கு விருப்பம் என்ன சொன்னால் அதோட சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்ளலாம். எண்ணெய் விட்டால் வந்து நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் குழையாமல் வரும். அதுக்காக எண்ணெய் பாவிக்கிறது. நான் இங்கே எண்ணெய் பாவிக்கல. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஏற்கனவே உடைச்சி வைத்த நூடுல்ஸ்களை அதுக்குள்ளே போட்டு வடிவாக கிளறி விடுவோம். இந்த நூடுல்ஸை கன நேரம் அவிய விட தவிர ஒரு 5 நிமிஷம் அவிய விட்டால் காணும். கன நேரம் அவிய விட்டால் நூடுல்ஸ் வந்து குழஞ்சிடும். ஒரு பதத்தில் எடுத்தோம்னு சொன்னால் அதுக்குள்ள எண்ணெய் ஒன்றும் பார்க்க தேவையில்ல. நல்லா பதமாக வந்திருக்குது நூடுல்ஸ். நாங்கள் ஒரு சட்டிக்காய் போட்டு அந்த நூடுல்ஸை வடிச்செடுப்போம். நூடுல்ஸ் எல்லாம் வடிவாக வடித்து முடிஞ்சது. நல்லா வடிவாக அவிஞ்சிருக்குது. ஒரு சட்டியில் சிக்கன் பொரியறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். நான் நூடுல்ஸுக்கு போடுறதுக்காக 500 கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கிறேன். அதுக்கெல்லாம் உப்பு தேவையான அளவு, அதோட 2 மேசக்கரண்டி மஞ்சத்தூளையும் 2 மேசக்கரண்டி தனி மிளகாய்த்தூளையும் சேர்த்து வடிவாக பெட்டிக்கொள்வோம். எல்லாம் வடிவாக பிரட்டி முடிஞ்சது. இந்த நேரத்தில் எண்ணெய் கொதிச்சிருக்கும். அதுக்குள்ள கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டு பொரித்தெடுப்போம். சிக்கன் வந்து கொஞ்சம் மண்ணிறமாக வெறும் வரைக்கும் அதை நல்ல வடிவாக பொரித்தெடுப்போம். சிக்கன் கலர் மாறிட்டது. இனி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விடுவோம். சிக்கன் எல்லாம் மொறு மொறுன்னு வந்திருக்குது. இனி நாங்கள் வேறொரு பாத்திரத்துக்குள்ள எண்ணெயை கொதிக்க விடுவோம். அதற்குள்ள சின்ன சின்ன வட்டிய வெங்காயத்தையும் அதோட 5 பச்சை மிளகாய் சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கேன், அதையும் இதுக்கு சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்ச நேரத்துக்கு வதங்க விடுவோம். 100 கிராம் கரட் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன், அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். அதோட 100 கிராம் பீன்ஸ், அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். இதை எல்லாவற்றையும் மறுக்க வடிவாக கிளறி விட்டு வதங்க விடுவோம். அந்த நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் வாசனைக்காக ரம்பையிலையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வேன். இந்த நேரத்தில் நூடுல்ஸுக்குள்ள வந்த சின்ன சின்ன பேக்கெட் ஃப்ளேவர்ஸை ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வைத்துக்கொள்வோம். கரண்ட் வெங்காயம் பீன்ஸ் வதங்கி கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு சுவை சேர்த்துருக்கிறதாக அதுக்குள்ள கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட முட்டையும் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமென்றதுக்காக நான் அதுக்குள்ளே 5 முட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். ஒவ்வொன்றை விட்டால் உடைச்சி போட்டுக்கொள்கிறேன். இதற்கு வடிவாக கிளறி விடுவோம். அதை கிளறி கொண்ட நேரத்திலேயே அதுக்குள்ள 2 மேசக்கரண்டி மிளகாய் வெட்டுத்தூள்களையும் 1 மேசக்கரண்டி மிளகுத்தூளையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்கிறேன். இதே ஒருக்க வடிவாக கிளறி விடுவோம். பார்த்தா எல்லாவற்றோடையும் எல்லா வடிவாக சேர்ந்து வடிவாக நல்லா இருக்கும். அதோட நூடுல்ஸோட வந்த அந்த ஸ்பைசி ஃப்ளேவர்ஸையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம். எல்லாம் வதங்கி வந்த பிறகு கடைசியாக நான் 100 கிராம் லீக்ஸை சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். லீக்ஸ் வந்து கண் நேரம் அவிய விட தேவையில்லை, கொஞ்ச நேரம் அவிஞ்சால் காணும். நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்ச நூடுல்ஸையும் அதுக்குள்ளே போட்டு வடிவாக பிரட்டி விடுவோம். Thank you.
பணிவாக கரண்டியால் கிளறி விட்டால் தான் எல்லா வெட்டோடையும் நூடுல்ஸ் வந்து எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் வடிவாக மிக்ஸ் பண்ணி முடிஞ்சு இனி நாங்கள் ஏற்கனவே பொடிச்சு வச்ச சிக்கனையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். இதே ஒரு கரண்டியால் வடிவாக கிளறி விடுவோம். சிக்கன் எல்லாம் வடிவா எல்லா நூடுல்ஸோடையும் சேர்ந்து இருக்கும், அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் ஜஸ்வினி ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் ஜஸ்வினி ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.